உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல எது அதிர்ஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஓ சரியா, அதான் புரியல சார். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்ல ஓகே எனக்கு அதிர்ஷ்டம் என்ன எதிரி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காது. ஓகே, சின்ன விஷயம், அவங்களும் தெரிஞ்சுக்கலாம், நான் பெருசாக சொல்ல போகிறது இல்லை. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. சரி சார், ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே போட்டிங்களா? சரி, ரைட், ஓகே. 31/1983 இதில் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர்கள் இது ஒன்று மூணு தடவை. ஓகே, இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இதுதான் உங்கள் அதிர்ஷ்ட நம்பர். ஓகே சார், ஓகே. 1111 இதை நீங்கள் பின் நம்பராக பயன்படுத்திக்கலாம். ஓகே சார், சூப்பர். கூகுள் பின் நம்பராகவும் ஃபோன்பே நம்பராகவும் இது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஒன்று ஏன்னா அதிகமாக வரக்கூடிய நம்பரை நீங்கள் ஒரு டேட்டா படத்தில் நீங்களே எடுத்து பயன்படுத்திங்க. ஓகே, ஒருத்தர் 88 வருது, 88/1986 பிறந்திருக்கான்னு வச்சுப்போம். ஓகே, 88 மூணு தரம் அவர்தான் அதோட அதிர்ஷ்டம். அவருக்கு ஓ, உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். சிம்பிளாக இருக்குது, சிம்பிள். ஆனாலும் நல்ல ஒரு தகவல் சார். ஆனால் சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க சார், எனக்கு அதிர்ஷ்டமான நம்பர் என்ன தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பேசிக்கானது, பேசிக்கானது விஷயம். நீங்களா கண்டிப்பா செந்தில் அம்மன் ஒருத்தர் போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன சொல்லுங்களேன். 21/10/1977 சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ஓகே, இது வந்து பேசிக்கா உள்ளது, பேசிக்கா நான் கண்டுபிடிக்கணும், நானே கண்டுபிடிக்கணும் நினைக்கக்கூடியவர்களுக்கானது இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இன்னும் அக்யூரேட்டாக போகணும் நீங்கள் வந்து திதியன் பிரவீன் அடுத்த ஸ்டெப்பில் அது கொண்டு போய் நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே சரிங்களா, ஆனால் இதுவும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆமாம், இதுக்கு இதுவும் சப்போர்ட் பண்ணும் உங்களோட, ஏன்னா உங்கள் நம்பர் இல்லையா. ஓகே, உங்களுக்கு விதிக்கப்பட்ட நம்பர் உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும். சரி சார்.